ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அமில வீச்சில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்குமாறு தனியார் மருத்துவமனைகளுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. மும்பை தாக்குதல் குற்றவாளி லக்வி விடுதலைக்கு பிரதமர் மோடி கண்டனம். இந்தியாவின் கருத்துக்கு பிரான்சும் ஆதரவு. பயிர்களுக்கான கடன் தொகையை மறுசீரமைக்க வேண்டாம் என வங்கிகளுக்கு நடுவண் அரசு சுற்றறிக்கை. 20 பேர் படுகொலை குறித்து தேசிய மனிதுரிமை ஆணையத்திடம் தமிழக அரசு புகார் அளிக்குமாறு பழநெடுமாறன் வலியுறுத்தல். ஆந்திர அரசை பதவி நீக்க கோரி கிருஷ்ணகிரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம். முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் சகோதரர் மணல் கொள்ளைக்கு துணை போவதாக பெரியகுளம் பகுதி விவசாயிகள் புகார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஆசிரியர் பணியிட மாறுதலுக்கு கையூட்டு கேட்பதாக பட்டதாரி ஆசிரியர்கள் புகார். ஓசூர் அருகே நின்று கொண்டிருந்த சரக்குந்து மீது மகிழ்ந்து மோதியதில் 3 பேர் உயிரிழப்பு. தாது மணல் கொள்ளை குறித்த ஆய்வறிக்கை வெளியிடாதது ஏன் என தூத்துக்குடி குறைதீர் கூட்டத்தில் மீனவர்கள் கேள்வி. திண்டுக்கல்லில் மருத்துவர் கடத்தி கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேருக்கு வாழ்நாள் சிறை விதித்து தீர்ப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.